Citi? Citi? டென்ஷன்ல தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. என்ன நடக்குதுன்னே தெரியலையே. ஹாய் கைஸ், நான் பினாமோ ஆப்பில் ட்ரேட் பண்ணி தினமும் பணம் சம்பாதிக்கிறேன். நீங்களும் பினாமோ ஆப்பில் எப்படி ட்ரேட் பண்ணி சம்பாதிக்கிறதுன்னு சொல்லித்தரேன் பாருங்க. இது பினாமோ ஹானஸ்ட் ட்ரேடிங் ஆப். இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதுக்கு கீழே சார்ட்டப் ஆப்ஷன் இருக்கும். மவுண்டைன், லைன்ஸ், கேண்டில்ஸ், பார்ஸ், இதில் நீங்கள் எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் மேலே இப்படி நம்ம கிளிக் பண்ணோம்னா இதில் நிறைய விதமான அசெட்ஸ் இருக்கும். யூரோ, யூஎஸ்டி, பிட்காயின், கோல்டு, அந்த மாதிரி இதில் நீங்கள் எந்த அசெட் வேணாலும் செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். அண்டு இப்போ நான் என்னோடய ரியல் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். அப்புறம் நான் இப்போ ஒரு 7000 ருபீஸை இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். நான் அப்பாக போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால் அப்பில் 7000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். ஸோ கைஸ், பார்த்தீங்கல்ல, 7000 இன்வெஸ்ட் பண்ணும்போது 9800 ருபீஸ் வந்திருக்கு. இந்த மணியை வித்ரா பண்ணுறது கூட ரொம்ப ஈஸி. ஸோ கைஸ், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற பினோமோ லிங்கை டவுன்லோட் பண்ணிங்கன்னா 65000 ருபீஸ் டெமோ அக்கௌண்ட்டுக்கு வரும். அதில் நீங்கள் ட்ரேடிங் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் ரியல் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணி பணம் சம்பாதிங்க. நான் வெளியே கதவை பூட்டிட்டு தான் போக போகிறேன். அப்பா, சித்தி வீட்டில் ஃபோன் வச்சுட்டு மறந்து போயிட்டாங்க போல. நான் கீர்த்தி சித்திக்கு கால் பண்ணி இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். வேண்டாமா. கீர்த்தியோட பெரியம்மா பொண்ணு காவியா இருக்கால, அவளுக்கு பண்ணு. ஆ, சொல்லு பாக்யா. ஹலோ பெரியம்மா, நான் லக்ஷ்மி பேசுறேன். உன்கிட்ட ஒன்னும் சொல்லணும். பாக்ய சித்தி இன்னும் மாறவே இல்லை. மாறின மாதிரி நடிச்சாங்க அவ்வளோதான். அப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லை. எங்க ரெண்டு பேரையும் சித்தி ரொம்பவே கொடுமைப்படுத்துறாங்க. நீ வா பெரியம்மா. இப்பவே வரேம்மா. நடந்த வரைக்கும் போதும். அடுத்து நடக்க வேண்டியது எதுவோ அதை நான் நடத்துறேன். என்ன வேலை பார்த்துருக்கீங்க நீங்க? கண்ணு தெரியல. நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இன்னிலிருந்து காவியாதான் என் பொண்டாட்டி. பொண்டாட்டின்னு நான் இருக்கும்போது இன்னொரு பொண்ணை எப்படி நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்க? உங்களை நான் போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுப்பேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நீங்களே விருப்பப்பட்டு டிவோர்ஸ் கொடுத்துருக்கீங்க. இந்தாங்க டிவோர்ஸ் பேப்பர்ஸ். இதெல்லாம் போய், இந்த கையெழுத்து நான் போட்டது இல்ல. நீ போடல, போட்டது நாங்க தான். இன்னையோட உன் ஆட்டம் எல்லாமே க்ளோஸ். இந்த வீட்டில் இருக்கணும்னா இருக்கலாம், ஆனா ஒரு வேலை கறியா, இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இருக்கலாம். உன் விருப்பந்தான். அவ முடிவெடுக்க ரொம்ப நேரம் ஆகும். நாம போலாம், வாங்க.
அடியை, புருஷன் பொண்டாட்டி பேசிக்கிட்டு இருந்தா கதவு கூட தட்டாம உள்ள வரியா உன்ன? இவ்வளவு குழப்பம் உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? இது எல்லாத்தையும் கிளீன் பண்ணு போ. ஏய், லக்ஷ்மிக்கு பிடிச்ச சமையல் செஞ்சியா இல்லையா? அவ்வளோ நேரம் இல்லை, அதனாலதான் செய்ய முடியல. உனக்கு வேலை செய்யவும் வராதா? ஒரு வேலைக்கரை வச்சுக்க ஒரு நிமிஷம் ஆகாது. ஏதோ போனா போதுன்னு யோசிச்சா? இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோங்க, நாளைக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யற. சரி விடு. நீ உள்ள போ, உன்னை பார்த்தாலே சாப்பிடவே பிடிக்கல. இது எல்லாத்தையும் என்ன பண்றது? என்னங்க, நீங்க சாப்பிட்டீங்களா? ஆ, சாப்பிட்டேன். ரெண்டு நாளா நான் எதுவுமே சாப்பிடல. வெளியே போடுறதுக்கு பதிலா எனக்கு கொடுக்கலால, நானாவது பசி தீத்துப்பேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாம், அப்படியா? என்னாச்சு, ஏன் அப்படி இருக்க? பெரியம்மா, பாக்யா சித்தி பட்னியாக இருக்காங்க போல. பாவம், ரெண்டு நாளாக அவங்க எதுவும் சாப்பிடல. சரி சரி, நைட் எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் நான் கிச்சனில் கொஞ்சம் சாப்பாடு வைக்கிறேன், நீ அதை கொண்டு போய் அவளுக்கு கொடு. சித்தி, ஐயோ பாவம், சித்தியோட உடம்பெல்லாம் கொதிக்குது. சித்தி, சித்தி, கொஞ்சம் சாப்பிடு சித்தி.
திருட்டுத்தனமா சாப்பிடுறியே, வெக்கமா இல்ல உனக்கு? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அடிச்சாலும் திட்டினாலும் இங்கேயே ஏன் இருக்க? எங்கேயாவது வெளியே போய் சந்தோஷமா வாழ வேண்டியதுதானே? பெரியம்மா, சித்தியே எதுவும் சொல்லாதீங்க. நான் தான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். சித்திக்கு உடம்பு சரியில்லை, அவங்க ஏதாவது சாப்பிட்டு டேப்லெட் போட்டுக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு ஜுரம் குறையாது பெரியம்மா. லக்ஷ்மி, நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற? உனக்கு ஜுரம் அடிச்சப்ப உன்னை என்னன்னு கூட அவ கண்டுக்கல. நீ பசியில தவிக்கும் போது சின்ன பொண்ணுன்னு பாவமே பார்க்கல. அவ அவன் மேல நீ பாவம் பார்க்கற? என்னை கோபப்படுத்தாத, இப்படி வா. முதல்ல இவ்வளவு அடிக்கணும். அக்கா அடிக்காதக்கா, வேண்டாக்கா, பாப்பாவை அடிக்காத, உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்னால குழந்தைய யாரும் அடிக்காதீங்க. ஏற்கனவே நானே நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். இந்த சின்ன மனசு என்னோட பசியை தீக்கிறதுக்காக இங்க வந்திருக்கு. எனக்கு என்ன ஆகுமோன்னு யோசிச்சா இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. பாவம், அவளை யாருமே எதுவும் சொல்லாதீங்க. நான் செஞ்ச தப்புக்குதான் நான் இப்ப தண்டனையா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். பசினா என்னங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு. பாசம்னா என்னன்னு எனக்கு இப்போ புரிஞ்சுது. சாகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். ஏன்னா கடைசி வரைக்கும் நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறதுக்கு. அழாத பாக்கிய சுமாரு, கல்யாணம் எல்லாம் ஒன்றும் இல்லை. உன்கிட்ட இந்த மாற்றத்தை கொண்டு வரதா நாங்கள் செஞ்சோம். இதெல்லாம் நாங்கள் ஆடினது எல்லாமே ஒரு நாடகம்தான். நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கல. ஒருவேளை சாப்பாடு இல்லைனாலே பெரியவங்க நாமளே எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் நீ லக்ஷ்மியை எவ்வளோ நாள் இப்படி பட்னியாக போட்டிருக்க? அவளுக்கு உடம்பு சரியில்லாதப்பவும் நீ அவளை கண்டுக்கல. ஆனால் அவன் மட்டும் உன்னை பார்த்து சும்மா இருக்கல. பாப்பாவுக்கு நீ வேணும், சுமனும் வேணும். இப்போவாவது திருந்து பாக்யா, நமக்குன்னு நாலு பேர் இல்லைனா அப்புறம் நாம தான் கஷ்டப்படணும். அக்கா, நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். இவங்க ரெண்டு பேரும் எனக்கு ரெண்டு கண்ணுங்க மாதிரி. நீ இந்த நாடகம் செஞ்சு என்னோட கண்ணை திறந்திருக்க அக்கா. சுமன், உங்க மனைவியையும் புள்ளையையும் நல்லபடியா பாத்துக்கோங்க. இந்த குடும்பம் இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். நீங்க வந்து இப்படி ஒரு நாடகம் ஆடி பாக்யாவோட கண்ணை திறந்திருக்க, இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். சந்தோஷமா இருங்க. நான் எங்க இருந்தாலும் நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் வேண்டிக்கிட்டு இருப்பேன். சரி, அப்படின்னா நான் கிளம்புறேன்.